அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம இதை பத்தி பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா தேய்பிறை அஷ்டமி வழிபாடுதான். தேய்பிறை அஷ்டமியில நம்ம காலபைரவரை வணங்கி வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய கடன் தொழில்கள் எப்படிப்பட்ட கடன் தொழில்களாக இருந்தாலும் சரி அவை அனைத்துமே நீங்க விடும் அப்படின்னே சொல்லலாம். நம்ம பைரவருக்கு ஏற்ற வேண்டிய தீபம் என்ன, நம்ம பைரவரை எப்படி வழிபாடு செய்தா நமக்கு எந்த மாதிரியெல்லாம் நன்மைகள் கிடைக்கும், பைரவரை அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமையில நம்ம எந்த நேரத்துல வழிபாடு செய்யலாம், இப்படி நிறைய ஆன்மீக தகவல்கள் எல்லாம் இருக்கு. நம்ம சொல்லக்கூடிய இந்த முறைகளை நீங்க பயன்படுத்தி கட்டாயமா காலபைரவருக்கு நீங்க விளக்கேற்று வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில விடிவு காலம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். சோ இந்த வீடியோவை நீங்க இந்த ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்கறதா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தேய்பிறை அஷ்டமியில பைரவரை பொதுவா வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயமாக தான் இருக்கு. பொதுவா பைரவருக்கு அஷ்டமி திதி அப்படிங்கிறது ரொம்பவே உகந்த ஒரு திதியாக தான் இருக்கு. அதுவும் தேய்பிறை அஷ்டமியில வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷம். பொதுவா சிவபெருமானினுடைய அம்சமாக தான் பைரவர் இருப்பாங்க. பைரவரை காலத்தை கணக்கிடக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, நம்ம எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் சரி, பைரவரினுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னா அந்த விஷயத்துல நமக்கு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயமாக இருக்கு. நம்ம அதாவது இன்றைய ஞாயிற்றுக்கிழமையில நம்ம பைரவர் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நமக்கு பல நற்பலன்களை கண்டிப்பா கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில நம்ம காலபைரவரை வழிபாடு செய்வதன் மூலமா பல விசேஷமான நற்பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாம பொதுவா இந்த நாளில நம்ம ராகு கால வேளையில சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபடுவதன் மூலமா வராத கடன்கள் கூட நமக்கு திரும்பி வந்துவிடும். பிரிந்த உறவினர்கள் மீண்டும் வந்து சேர்வதற்கும் இந்த வழிபாடுகளை நம்ம தாராளமா செய்யலாம். மேலும் உயர் பதவி பெறவும் நம்ம ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்பவே நமக்கு சிறப்பு. பால் இளநீர் ஆகிய ஏதாவது ஒரு அபிஷேக பொருளை பைரவருக்கு வாங்கி கொடுத்து இதே போல நம்ம தொடர்ந்து எட்டு தேய்பிறை அஷ்டமியில நம்ம வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது நம்ம ஞாயிற்றுக்கிழமையில கேலண்டர்ல எந்த நேரத்துல ராகு காலம் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நீங்க அந்த நேரத்துல ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை நீங்க வழிபட்டு வாங்க. இப்படி நீங்க வழிபட்டு வந்தாலே ஒரு மாதத்திற்குள்ளேயே உங்களுக்கு கண்டிப்பா நிச்சயமா ஏதாவது ஒரு பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாம கடன் மேல் கடன் வாங்கி ரொம்பவே கஷ்டப்படுறோம், அந்த கடனை நம்மளால அடைக்கவே முடியல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ராகு குளிகை நேரத்துல நீங்க என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ராகு குளிகை நேரம் எந்த நேரத்துல இருக்கோ அந்த நேரத்துல நீங்க தாராளமா பைரவருக்கு ஒரு மிளகு தீபம் ஏற்றி வாங்க. இப்படி மிளகு தீபம் ஏற்றி வந்தாலே இவங்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறது முழுமையா தீர்ந்து விடும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். அதே போல மாந்திரிகம், மந்திரம், பிள்ளை சூனியம், ஏவல் செய்வனை போன்றவற்றினால அவதிப்படுபவங்களுக்கு தேய்பிறை அஷ்டமியில காலபைரவரை வழிபடுவதன் மூலமாக இந்த பிரச்சனைகள் எல்லாமே தவிடுபடியாகும். காலபைரவரை வணங்குபவர்களுக்கு அவங்க நினைத்த காரியத்துல அவங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது உண்டாகும். மேலும் துர்தேவதைகள் உங்களை அணுகாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. உங்களை எதிர்த்து நின்ற பகைவர்கள் கூட சரணடைந்து விடுவாங்க. அந்த அளவிற்கு ஒரு பல நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு வழிபாடாக தான் இந்த வழிபாடு இருக்கு. நம்ம எந்த அளவிற்கு தேய்பிறை அஷ்டமியில பைரவரை வழிபாடு செய்யறோமோ அந்த அளவிற்கு நமக்கு பல நற்பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். அதோடு மட்டும் கிடையாதுங்க, நம்மளுடைய வீட்டிலேயே கூட நம்ம சிறப்பான முறையில வழிபாடுகளை செய்யலாம். பொதுவா தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது பைரவருக்கு உகந்த நாள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்றைய தினத்துல நம்ம பஞ்சதீப விளக்கு ஏற்றினால் காலத்தால தீர்க்க முடியாத எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும்
கூட நிச்சயமாக அந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கிவிடும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயமாகவே இருக்கு. அந்தகாசுரனை அழிக்க அவதாரம் எடுத்தவர் தான் பைரவர் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக சிவபெருமானினுடைய 64 வடிவங்களில் ஒருவராக விளங்கக்கூடியவர் தான் பைரவர். பைரவர் அப்படின்னாலே படித்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 வேலைகளையுமே செய்கிறாங்க. இதனால் இவங்களுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, 5 தீபங்கள் ஏற்றி வைத்து விட்டு நம்ம வழிபடும் பொழுது நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, நமக்கு தொடர்ந்து அந்த பிரச்சனைகள் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்குது அப்படின்னாலும் சரி, நம்ம சொல்லக்கூடிய இந்த தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றி வந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகளே உங்களுக்கு இல்லாமல் போய்விடும் அப்படின்னே கூட சொல்லலாம். பொதுவாக சிவபெருமானுக்கு எப்படி 64 அவதாரங்கள் இருக்கோ அதே போல் காலபைரவருக்குமே 64 வடிவங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. கால சக்கரத்தை சுழற்றும் பொறுப்பை கொண்டவர் தான் காலபைரவர் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரங்களில் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் வாக்கிய பஞ்சாங்கம் மற்றும் திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய உடம்பில் நவகிரகங்களும் 12 ராசிகளும் 27 நட்சத்திரங்களும் அடங்கியிருப்பதாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். காலத்தை தாண்டி வெல்லக்கூடிய ஆற்றல் பெற காலபைரவரை முறையாக வழிபடுவது அப்படிங்கிறது நமக்கு பல நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாம். பைரவருக்கு ரொம்பவே உகந்த தினம் அப்படின்னா தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியில் நம்ம பைரவரை வழிபட்டால் அவருடைய அருளை நம்ம முழுமையாக பெறலாம் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். கோவிலுக்கு நம்மளால் சென்று வழிபட முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உங்களுடைய வீட்டிலிருந்தே நீங்கள் பைரவரை தாராளமாக நீங்கள் வழிபாடு செய்யலாம். நாளைய அஷ்டமி திதியில் வீட்டிலேயே பஞ்சதீப எண்ணெய் ஏற்றி நீங்கள் மனதில் பைரவரை நினைத்து பைரவ மந்திரம் ஏதாவது தெரிந்தது அப்படின்னா அந்த மந்திரத்தை உச்சரித்து நீங்கள் தாராளமாக விளக்கேற்றி நம்ம வழிபாடுகளை செய்யலாம். பஞ்சபூதங்களை அடக்கி அல்வதால் பஞ்சதீப எண்ணெய் ஊற்றி பஞ்ச விளக்குகளை நம்ம ஏற்றலாம். அதாவது 5 விளக்குகளை பூஜை அறையில் நம்ம வைக்கலாம். அதில் ஒவ்வொரு விளக்கிலுமே ஒவ்வொரு வகையான எண்ணெயை ஊற்றி தனித்தனியே தீபத்தை நம்ம ஏற்ற வேண்டும். நெய் தீபம், நல்லெண்ணெய் தீபம், தேங்காய் எண்ணெய் தீபம், இழுப்பு எண்ணெய் தீபம் அப்படின்னு சொல்லிட்டு 5 எண்ணெய்கள் தான் பஞ்சதீப எண்ணெய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதோடு மட்டும் இல்லாமல் காலபைரவருக்கு உரிய ஒரு மந்திரம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஓம் ஹ்ரீம் காலபைரவாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னாலே எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கிவிடும், உங்களை விட்டு போய்விடும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். ஒவ்வொரு விளக்கிலுமே இந்த ஒவ்வொரு எண்ணெயை ஊற்றி பஞ்சு திரியிட்டு நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த மந்திரத்தை நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள். இந்த நம் மந்திரத்தை நீங்கள் சொல்லி வந்தாலே போதுமான ஒரு விஷயம்தான். இப்படி சொல்லி வந்தால் எத்தனை முறை சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இல்லையா, 27 முறை உச்சரித்தாலே போதுமான ஒரு விஷயம். எல்லா பிரச்சனைகளுமே உங்களுக்கு சட்டென தீர்ந்துவிடும் அப்படிங்கிறது தான் மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. நம்மளிடம் பைரவாஷ்டகம் நமக்கு வாசிக்க தெரிந்தது அப்படின்னா பைரவாஷ்டகம் வாசிக்கலாம். இப்படி நம்ம இந்த மந்திரத்தை இன்றைய தினத்தில் நம்ம சொல்ல சொல்ல நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் கூட வெளியே போய்விடும். மேலும் நமக்கு ஒரு நல்ல எண்ணமானது பிறக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். நேர்மறை எண்ணங்கள் அனைத்துமே பெருகி நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் அத்தனையுமே நீங்கள் செய்து குடும்பம் எல்லா வளங்களையும் நலன்களையும் பெற்று சுபிட்சம் அடையும். அதுதான், அதனால தான் சொல்லுறோம், இந்த நாளை நீங்கள் தவற விடாமல் பைரவ வழிபாடு செய்து நீங்கள் அனைவருமே பயன்பெற்று கொள்ளலாம். இந்த வழிபாடுகளை செய்து பயன்பெற்றவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். இந்த வழிபாடை செய்து பயன்பெற்றவங்க அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. பொதுவாக தேய்பிரை அஷ்டமியில் பார்த்தீங்க அப்படின்னா சிவன் கோவில்கள் மற்றும் எந்தெந்த கோவில்களில் காலபைரவர் இருப்பாங்க, கண்டிப்பாக எல்லா கோவில்களிலுமே காவல் தெய்வமாக காலபைரவர் இருப்பாங்க. அப்படி அந்த கோவில்களுக்கு சென்று நீங்கள் சிறப்பான முறையில் நீங்கள் காலபைரவருக்கு நீங்கள் மனதார நீங்கள் வேண்டி வழிபாடு செய்தாலே உங்களுடைய முழுக்க முழுக்க பாதி பிரச்சனைகள் குறைந்துவிடும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நம்ம சொல்லிய ஏதாவது ஒரு முறையில் ஏதாவது ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்பவே சிறப்பென பெற்று நீங்களும் பல நன்மைகளையும் நீங்கள் மனதில் நினைத்த காரியத்தில் அதிகப்படியான வெற்றியையும் ரொம்பவே செல்வ செழிப்போடு எல்லா வளங்களையும் பெற்று நீங்கள் சிறப்பான முறையில் வாழ முடியும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தேய்பிரை அஷ்டமியில் நம்ம எப்படி வழிபாடு செய்வது, அப்படி வழிபாடு செய்யப்படும் பொழுது நமக்கு எந்த மாதிரியெல்லாம் பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படின்னு பல முக்கியமான விஷயத்தை இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.